ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான். அதுவும் எப்போவுமே கிடைக்கக்கூடிய சீலா மீனை வச்சு தான் பண்ண போகிறோம். 4 பேருக்கு ஒரு 300 கிராம் மீன் நான் எடுத்துருக்கிறேன். அந்த 300 கிராம் மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் மசாலாலாம் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரொம்ப மைல்டாக அதுவும் டேஸ்டியாக பண்ணியிருக்கேன் இந்த குழம்பை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தேங்காய் சேர்த்தா நெஞ்சு எறியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தேங்காய் எப்போவுமே எண்ணெயில் ரொம்ப வதக்கி நிறைய மசாலா கூட சேர்த்து பண்ணும்போது தான் அது நெஞ்சரிச்செல்லாம் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே அது ஒத்துக்கும். சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த குழம்பு சாப்பிடலாம். குறகுறப்பாக அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 5 சின்ன வெங்காயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இது கூட நான் வந்து ஃபிஷ் மசாலா சேர்த்துருக்குறேன். இது வந்து ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம், குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன், அதாவது தனி மிளகாத்தூள். தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நாம் 1 எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தோம். அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி எப்போவுமே மொத்தமாக சேர்த்துறாதீங்க. நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு பாதி சேர்த்துக்கோங்க, பாதி வச்சுக்கோங்க. மீதியை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கரைச்சி விடுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி குழம்பு கூட்டி பண்ணும்போது கையால் தான் மசாலாவும் நல்லா கரைச்சி விடுவாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து குழம்பை சரியான பக்குவத்துக்கு கூட்டிக்கலாம். ஏன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 300 கிராம் நான் சீலா மீன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 1 கிலோ மீன் வாங்கினதில் நம்ம பாதி ஃப்ரைக்கு எடுத்துட்டோம். 300 கிராம் மீன் மட்டும்தான் வச்சு நான் குழம்பு பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து துண்டு மீனை குழம்பு வைக்கும்போது, கொஞ்சமாக மீன் போட்டு குழம்பு வைக்கும்போது மீனை வந்து முழுசாக அப்படியே போடாமல், அதாவது பெரிய பெரிய துண்டாக போடாமல், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போடும்போது ஸ்டாக் நல்லா அதில் குழம்புல இறங்கும். குழம்புல உள்ள மசாலா வந்து இந்த மீனில் நல்லா பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சீலா மீனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி குழம்பு வைக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டையும் ஒரு 4 பீஸாக கட் பண்ணியாச்சு. தலை பீஸ் மட்டும் அப்படியே வச்சுருக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு சின்ன தலை துண்டு போட்டுக்கோங்க மீனில் உள்ளது. அப்போ தான் ஸ்டாக் நல்லா இன்னும் இறங்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த உடனே 1 3 சின்ன வெங்காயமும் 1 கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இது கூட ஒரு 100 கிராம் தக்காளி, இதை கொஞ்சம் மசித்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பழத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கு நம்ம வந்து தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து கூட்டி வச்சுருந்த குழம்பு இதில் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். எப்போவுமே மீன் குழம்புக்கு நீங்கள் வந்து கொதி வர்றதுக்கு முன்னே சேர்த்திங்கன்னா மீனில் இருக்க ஒரு பச்சை ஸ்மெல் எவ்வளோ தான் குழம்பு சுண்டி வந்தாலும் கடைசி வரைக்கும் அது தெரியும். கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய பச்சை ஸ்மெல் உங்களுக்கு வெளியில் தெரியாது. இப்போ நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் இதில் சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்கிறது தான், சேர்த்த உடனே 1 தடவை நீங்கள் கலந்து விடணும். இல்லாட்டினா அடியில் பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால அடியில் போய் ஒட்டிகிட்ருக்கும் ஒரு சில துண்டுகள், அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். அதனால் 1 தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். இங்கே பாருங்கள்,
15 நிமிஷம் கழித்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப காரசாரமாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப மைல்டாகவும் இருக்காது. சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். சம்மரில் நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பு கார குழம்புலாம் வைக்கும்போது ரொம்ப காரசாரமாக வைக்காதீங்க அடிக்கிற வெயிலுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக வச்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ஒத்துக்கும். அதுக்காக தான் இந்த குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.